So, எல்லா வீடியோலயும் வந்து Google, Apple, Facebook னு இவங்கள பத்தி புலம்பிக்கிட்டே மோனோபோலி ஓன் மெட்டா மங்கில வந்து பேசிக்கிட்டு இருப்பான். என்னதான் பேசினாலும் அவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஆரம்பத்துல எல்லாரும் சின்ன கம்பெனியா தான் இருந்தாங்க. Amazon வந்து குட்டியா ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து புக் எல்லாம் அம்ச்சார், சைக்கிள் அம்ச்சார்லாம் கதை எல்லா இதுலயும் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை ஒன்று இருக்கும். லீடர்ஷிப், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அதோட ஃபியூச்சர்ல என்னவா போகக்கூடியும், என்னவா போகும் அப்படிங்கறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ற ஒரு டேலண்ட். அது டேலண்ட் அப்படிங்கறத விட அந்த ஃபயருக்கு தோணும். சோ இப்போ நேத்து பேசிக்கிடும் போது ஆப்பிள் வந்து சிரி வாங்குச்சுமே. சோ சிரி ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும் பொழுதும் ஆப்பிளுக்கு இதை வந்து நமக்கு மாற்றும் போது இன்னும் பெருசா போகிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுக்கு சொல்லியிருந்தேன். ஆண்ட்ராய்டு வந்து வெறும் ஒரு கேமராக்கான ஓஎஸாக இருந்ததை கூகுள் காரனுக்கு இல்லை இதை வேறு மாதிரி மாற்றலாங்கிற அந்த ஒரு ப்ராஃபிட்டிக் விஸ்டம் கூட சொல்லலாம். இதை சொதப்பினவன் யாக வந்து நம்ம டம்ளரை வாங்கினது அவ்வளோ கொடிதாக கொடுத்து ஒரு மொக்க ஆப்பாக வாங்கி காசு விட்டான். இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம காலத்தால் அப்படி அழிஞ்சு மறைஞ்சு அப்படின்னு அத்திப்பட்டி மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ஆரம்ப டைமில் ஒன்று நடந்துச்சு. ஸோ நம்ம நோக்கியா, நம்மளோட தாத்தா நோக்கியாவோட ஒரு ஓஎஸ் சிம்பியான் சொல்லிங்க கரெக்டா, அந்த ஓஎஸ் வந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்றதுக்கு காரணமான ஒரு மூத்த குடி. ஸோ அவரு ஏன் இன்னைக்கு இல்லை அவங்க பண்ண என்ன, அவங்க அப்டேட் ஆகலை, என்ன தப்பு நடந்துச்சு, இல்லை எவ்வளோ தூரம் வந்திருக்கலாமா, இல்லை இவங்களோட லெசனை வச்சு தான் ஆண்ட்ராய்டு வந்து கற்றுக்குச்சா நம்ம எப்படி சர்வை ஆகணும்னு. சிம்பியான் வந்து இன்னைக்கே எல்லா ஃபோன்லையுமே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா, இல்லை என்னென்ன ஆச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இது உங்கள் மெட்டா மங்கீஸ் ரெஜிஸ்டர். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு கதை மாதிரி தான் சிம்பியானுக்கும். சிம்பியான் ஓஎஸ்ங்கிற ஒரு தனி கம்பெனி, லண்டன் பேஸ்டு கம்பெனி மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி. நோக்கியா வந்து நம்ம ஃபின்லாண்டு கம்பெனி. முதல்ல நோக்கியாவே நான் ஜப்பான் பேர் வச்சேன், நோக்கியா ஜப்பான் சேனல் வச்சுருந்தா வந்து ஒரு ஃபின்லாண்டு கம்பெனின்னு தெரியாது. ஸோ இவங்க வந்து சிம்பியான் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிம்பியான் ஓஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு முதல் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற உலகத்துக்கு கொண்டு வந்ததே சிம்பியான் ஓஎஸ் யூஸ் பண்ணி தான். எரிக்சனோட R380 அப்படிங்கிற அந்த ஃபோன் அதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்ல வரோம். அதில் ஓடுற ஓஎஸ் இந்த சிம்பியான். ஸோ அது வந்து அந்த நார்மலாக இருக்கிற அந்த கார்ட்லெஸ் மாதிரி இருக்கிற அந்த செங்கல் ஃபோனையே வந்து ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஆரம்ப டைமில், இப்போ நம்ம இந்த லைட் ஃபோன் வந்து கொஞ்சம் இந்த பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கணக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து நோக்கியா வந்து வாங்கி அக்வயர் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் ஸ்மார்ட் ஃபோன் ஐடியாவே வேர்ல்டுக்கு கொண்டு வந்தவங்கன்னே சொல்லலாம். சரி, இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாங்க, என்னதான் ஆச்சு, நமக்கு எப்படி இந்த பேரே தெரியாமல் போச்சு அப்படின்னா அதை பார்க்கலாம். ஸோ 2000 நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வருது சிம்பியான் ஓஎஸில். இப்போ சொன்னதெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஃபேமஸான நோக்கியா என் சீரியஸ் ஃபோன் எல்லாமே சிம்பியான் ஓஎஸ் தான். ஏன் இந்த பேர் தெரியாதுன்னா அந்த டைம்லலாம் ஓஎஸ்ங்கிறது ஒரு தனி ஒரு விஷயமா பேச மாட்டாங்க. ஒரு ஃபோன் வாங்கின மாப்பிள்ள எப்படி எடுத்து இப்படி பேசிக்கலான்னு இவன் வந்து ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு பார்க்கும்போது 2002 அவனுக்கு போட்டி வருது நம்ம பிளாக்பெரி. இந்த என் டைம்லாம் இந்த பணக்கார பசங்க ஏர்போர்ட்டில் பிஸ்னஸ் காரங்களாம் அந்த ஃபோன் தான் வச்சிருப்பாங்க. ஜிக் 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 ஜிக்னு கோட்டு போட்டவங்க எல்லாம் பிளாக்பெரி வச்சிருப்பான்னு ஆடு பார்த்துருக்கேன். 2002 இவன் வரான். 2007 நம்ம ஆப்பிள் வரப்பல அப்படின்னோட iOS ஆப்பிள் ஃபோனா ஐஃபோன் வருதா, ஆப்பிள் வரப்பல. சரி, இதில் என்ன இருக்காது, இவன் தான் ஃபேமஸ் ஆச்சே, வந்து டக்குன்னு வந்து இவன் வந்து எல்லாத்தையும் பண்ணலாமானா அதுதான் நடக்கல. பிளாக்பெரி வரும்போது அவனுக்கு ஓஎஸ் கொண்டு வரான். பிளாக்பெரி ஓஎஸ் அவன் தனியாக வச்சிருக்கான். ஐஃபோன் வந்து அவனுக்கு iOS கொண்டு வரான். அந்த காலத்துக்கு இதை வந்து எப்படி பார்க்கணும்னா அந்த டைம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம கிட்ட 4G 5G இருக்கு. அந்த டைம்ல இவங்க பண்ணாத ஒரு மேட்டர் சாஃப்ட்வேர் அப்டேட்னே ஒன்று இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு சிம்பியான் ஃபோன் ஒன்று வாங்குறீங்கன்னா, நோக்கியா ஃபோன் எரிக்சன் ஃபோனே வச்சுக்கிங்க வாங்குறீங்கன்னா, அதில் என்ன உங்கள் சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வருதோ அது ஒன்று தான், அது அப்டேட்டே ஆகாது. ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கான தேவையுமே இல்லை. ஸோ வேற ஒரு ஃபோன் வாங்கினா வேற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும். இதே மாதிரி தான் பிளாக்பெரியும் கொண்டு வரான், ஐஃபோனும் கொண்டு வரான். ஆனால் பிளாக்பெரி சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிற பொறுமையாக அவன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரான். இது வந்து சிம்பியானுக்கு வந்து ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்காம விட்டுட்டோமே, அவன் முந்திக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறது ஒரு இது புது விஷயமா இருந்திருக்கு. பிளாக்பெரி என்ன பண்ணியிருக்கான், எனக்கு ஒரு ஓஎஸ், நான் எதுக்குப்பா வெளியெல்லாம் போயிட்டு நானே ஒரு பெரிய பணக்காரன் நானே ஓஎஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனுக்கு கொண்டு வந்திருக்கான். ஆப்பிள் அவனுக்கு ஒரு ஓஎஸ். ஆனால் இந்த சிம்பியான், இப்போ நோக்கியாக்கோ எரிக்சனுக்கோ சிம்பியான் ஓஎஸ் வந்து ஒரு 7 ஃபோன் கம்பெனிக்கு இந்த இதை வந்து வந்திருக்கு. ஸோ எல்லா ஃபோன் கம்பெனியும் ஒவ்வொரு முறையும் இந்த சிம்பியான் அப்டேட் பண்ணாதான் அந்த சாஃப்ட்வேர் தூக்கி உங்கள் ஃபோனில் போடுற மாதிரி இருக்கும் பொழுது தான் சிம்பியானால் அதை அப்டேட் பண்ண முடியல. முந்தி வந்து நம்ம ஃபோன் அப்டேட்டையும் இருக்கிற மாதிரி வந்து லென்ஸ் சின்னதாக பெருசாகுது, இந்த என்ன கார்டன் அது ஆப்பிள் ஃபோன் மேலே ஒரு இது ஒன்று விட்டிங்களா, ரீல் ஒன்று விட்டிங்களா, ஸ்டிக்கர் மாறும் அப்டேட்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரிலாம் அவன் பண்ண மாட்டாங்க. ஃபோனோட ஷேப்பே மாறும். இப்போ கீபேட் வந்து டபக்குன்னு கீபோர்டு மாதிரி வரும், இல்லை ரோல் பண்ணலாம் மவுஸ் மாதிரி ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால சிம்பியான் ஓஎஸால் இதை வந்து அப்டேட் பண்ணி தந்துக்கிட்டே இருக்க முடியல. ஏன்னா அவன் 7 பிராண்டுக்கு தந்துக்கிட்டு இருக்கான். நம்ம யார், பிளாக்பெரிக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, ஆப்பிளுக்கு ப்ராப்ளம் இல்லை, டபக்கு டப்பு டப்புன்னு ஜனங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு எல்லா ஃபோன்லையும் இருக்குது. அவன் எப்படி இதை சமாளித்தான்? வரேன். ஸோ இப்போ வந்து அப்டேட்டோட அந்த சப்ளைலாம் பண்ண முடியாமல் சிம்பியான் தடவிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஆப் வந்து 2008 HTC ஆண்ட்ராய்ட் ரெண்டு பேரும் லான்ச் ஆகிறாங்க. ஆண்ட்ராய்டு வந்து ஒரு சாஃப்ட்வேராக வரான். அந்த டைமில் அவனுக்கு கூகுள் வாங்கிட்டான், கூகுளே லான்ச் பண்ணுறான். கூகுள் ஃபோனுங்கிற பேர்லேயே ஆண்ட்ராய்டு முறை வருது. ஆனால் இங்கே ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுறான்னா, என்னோட ஆண்ட்ராய்டை நீங்கள் எந்த ஃபோனில் வேணால் போட்டுக்கலான்றான். இப்போ அவனுக்கு சிம்பியானுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்ட்ராய்டு இஸ் ஓப்பன் சோர்ஸ், ஸோ பிரச்சனையே இல்லை. நான் உங்களுக்கு பேஸ் கோடு கொடுத்துறேன், உங்கள் ஃபோனில் போட்டு உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு பாதி வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்து. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் என்ன பண்ணாப்ல, நானே கம்ப்யூட்டர் பண்ணேன், நானே கமாண்ட் லைன் பண்ணேன், நானே மவுஸ் கண்டுபிடிச்சேன், எல்லாம் கண்டுபிடிச்சாப்ல. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணா, இது வேணாம், செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை மட்டும் உருவு, நான் உங்களுக்கு CD கொடுத்துறேன், நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் வேணும் எங்கே அனுப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆச்சு. இதை ஆண்ட்ராய்டு கூகுள் வாங்கி பண்ணதான் நான் பார்க்குறேன். சிம்பியான் என்னாச்சு, இப்போ மாட்டிக்கிச்சு, அப்டேட்டும் பண்ண முடியல, ஓப்பன் சோர்ஸும் ஆக முடியல. ஸோ ஃபோனுங்க ஆண்ட்ராய்டுக்கு போக ஆரம்பிச்சது, சிம்பியான் குறைய ஆரம்பிச்சு. ஸோ இவ்வளோ வில்லனங்களை சிம்பியான் தளரிட்டு இருக்கும்போது இதோட பெரிய வில்லன் வர்த்தான் தான் கஜேந்திரா மாதிரி கஜா வராண்டான்னு சொல்லிட்டு 2009 சாம்சங்கோட படா OS, அது பேடாவா பேடாவா ஏதோ ஒன்று அவன் வந்து வரான். பைப்ல நீங்க பெரிய கம்பெனியா இருக்கா, நீங்க அவனும் ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கான். அந்த டைம்ல அவனுக்குன்னு ஒரு ஈகோசிஸ்டம், அவனுக்கு தனியாக ஓஎஸோட தான் வந்திருக்கான். இது ஆண்ட்ராய்டே கவுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் பயந்தானுங்க, எல்லாம் பெரிய வில்லனா இருக்கானு. ஆனால் அந்த டைம்ல ஆண்ட்ராய்டோட வளர்ச்சி மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு வந்து சிம்பிளா எப்படி பெருசா ஃபேமஸ் ஆனானா, ஆண்ட்ராய்டுக்கு நீங்க அப்ளிகேஷன் பண்றது ஈஸி. என்ன சொல்லிட்டான்னா, இப்போ ஆப்பிள் இருக்கான், ஆப்பிள்ல இப்போ வரைக்கும் நம்ம ஃபோன் ஃபோன் கொண்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஆப்பிள்காரன் அலோவ் பண்ற ஆப் மட்டும் தான் உள்ள இருக்கும். நீங்க ஒன்று பண்ணி OS ரிலீஸ் பண்ணவே முடியாது, அவன் ஒத்துக்கிட்டா மட்டும் தான். ஆனால் ஆண்ட்ராய்டு அந்த பிரச்சனையே இல்லை. என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா வத அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டுக்கு பண்றது ஈஸின்னு வந்த உடனே ஆப்பிள் ஃபோன் வாங்குறவங்க கெத்துக்கு வாங்கிக்கிட்டு இருந்தான். சிம்பியான் OS-க்கு மதிச்சு ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு போல குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆண்ட்ராய்டு பெருசான உடனே சாம்சங் வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால இந்த ஃபோனை வாங்குங்கன்னு சாஃப்ட்வேர் வச்சு இந்த ஃபோன் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. இப்போ கூட பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு இருக்குது அப்படிங்கிறதே உங்கள் ஃபோன் ஆட்ல தனியாக ஸ்பெஷலாக போடுவான். இப்போ அது கூட தேவையில்லை, ஆண்ட்ராய்டு டிஃபால்ட் மாதிரி நினச்சிக்கிட்டோம். நம்ம எப்படி இன்டர்நெட் இந்த கூகுள் நினச்சிக்கிறோமோ அந்த மாதிரி இதை வந்து இன்னொரு நல்ல விஷயமா, எப்படி நல்ல விஷயம் எப்படி இது ஆண்ட்ராய்டு பண்ண சாத்தியம்னா, இதை வாங்கின கூகுள் வந்து ஹார்ட்வேர் கம்பெனி, ஃபோன் கம்பெனி கிடையாது. அவனோட மிகப்பெரிய வருமானமே சர்ச் இன்ஜின்ல தான். ஸோ அவனுக்கு அது ஒன்று இருக்கும் பொழுது இதை நம்பியே இருந்திருந்தா அவன் இதை பண்ணிட்டு போனாங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தக்காளி போது என்ன அப்படிங்கிற மேட்டர்ல பெருசா வருது. சோ ஆப்பிள் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம்னால உங்களுக்கு முக்கியமான ஆப் மட்டும் தான் இருக்கும். அதுல என்னன்னா ஃபேக் ஆப் நிறைய இருக்காது. சோ பாதுகாப்பு செக்யூரிட்டி பிசினஸ் காரங்களுக்கு ப்ரொபஷனல்கான போன ஆப்பிள் மாறிடுச்சு. இப்பயும் வந்து அந்த பிராண்டோட வேல்யூக்காக தான் ஃபோனும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டில் அப்படி இல்லை. ஆண்ட்ராய்டில் இன்னும் முக்கியம், நீங்க என்ன ஆப் பண்ணிக்கலாங்கிறத தாண்டி பிளே ஸ்டோர் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது ஆண்ட்ராய்டில். இப்போ நான் எஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு வெறும் ஓப்பன் சோர்ஸ் GNU இருக்கிற ஆப் மட்டும் தான் நான் வச்சிருந்திருக்கேன். அதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தனி ரெபஸ்டரி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அரோரான் இருக்கு, நீங்க பிளே ஸ்டோர் மாதிரி எக்ஸ்ட்ரா பிளே ஸ்டோர் நீங்க ஆண்ட்ராய்டில் வச்சுக்கலாம். ஏன், சாம்சங் ஸ்டோரே ஒவ்வொரு ஃபோன்லையுமே இருக்குமே, MI ஸ்டோர், சாம்சங் ஸ்டோர்னு. ஸோ இது இருக்கும்பொழுது இன்னும் ஈஸியாக ஜனங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்டு பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பியான் வந்து எங்கேயோ பின்னாடி போயிட்டான். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, முதல்ல வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இது அடுத்து என்னவா ஆக போகுது, எங்கே நம்ம முந்திட்டோம், இந்த ஃபோமோ மங்களை, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற ஒரு பேனிக்கே உங்களுக்கு இருக்காது. அது முன்னாடியே வந்ததுக்கான ஒரு சாபமாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் டெம்பிள் மொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட ஆரம்பத்தில் எங்கள் கூட சேனல் பண்ணி யாருக்குமே இன்னைக்கு இது இங்கே போகுங்கிற ஐடியா இல்லை. இப்போ இருக்க பசங்களுக்கு நீங்க ஃபியூச்சர் வரைக்கும் பாத்துறீங்க, உங்களுக்கு பாஸ்டும் தெரியும், பிரசன்ட்டும் தெரியும், ஃபியூச்சர் எங்க போகுதுன்னு தெரியும். எங்களுக்கு டோட்டலாவே ஐடியா இல்ல. நீங்க திடீர்னு ஆண்ட்ராய்டோட பிளாஸ்ட் ஆகும்போது தொடர்ந்து கண்டென்ட் பண்ணுங்க, பெருசா போகணும் வரும்போது ஒரு ஷாக்ல இருந்த பாதி பேர் இந்த சேனலை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த தாங்க முடியல, கொஞ்சம் தட்டு தர மாதிரி இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து ஓரளவுக்கு நின்னாங்க. அது மாதிரி ஸோ சிம்பியான் வந்து நிக்கல போல, அதெல்லாம் டயர்ட் ஆயிருச்சு. ஏன்னா வந்த இவன் வந்து பெரிய மைக்கேசிக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு வந்தவனே அது ஒன்றும் செய்ய முடியல போல. ஸோ உலகமே ஆண்ட்ராய்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நின்னானுங்க. அதில் முதல்ல வந்து பிளாக்பெரி வந்து போ கிளம்பு, என்கிட்ட தனியாக இல்லை, நானே பார்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, பிஸ்னஸ் காரனை என் பொண்ணாக வாங்குறாங்க, என் BPM செக்யூரிட்டி சிஸ்டமே வேறு அப்படின்னா. இன்னொருத்தன் நம்ம ஆப்பிள், ஆனால் பிளாக்பெரி ஏமாந்துட்டான், போயிடுச்சு. ஆனால் ஆப்பிள் இப்போ வரைக்கும் நிற்கிறான். ஒரு விஷயம், கம்ப்யூட்டர் வந்து கொண்டு வந்தான், ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தார், மார்க்கெட்டிங் இருந்துச்சு, நான் மோபைல் வித்த காட்டி இன்ன வரைக்கும் சார்ஜர் மாத்தமாக வாங்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் என்னன்னே எனக்கு புரியலை. நான் டெக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்டாலுமே ஆப்பிள் ஏன் வாங்குறாங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு மாய மந்திரம். நோக்கியா நான் தலைக்கட்டு மூத்தக்கூடிய நான் எதுக்கே நான் தான் அப்படின்னு இருக்கும்பொழுது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி பெருசாக தவறாரு. அதுதான் ஒரு பண்ண மிகப்பெரிய தவறுன்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு டெக்கில் வந்து ரிச்சர் கெட் மோர் ரிச்சர், அது மாதிரி தான் நேரம் கொண்டு போய் விண்டோஸ் OS வந்து நான் ஒரு Windows OS வந்து இறக்குறாங்க 2012 ஏதோ இறக்குறாங்க போல. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன்ல ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கு ஃப்ரெண்ட் வந்து வெச்சிருந்தாரு. அது போட்டு வந்து வெளியில நமக்கு இந்த Android அப்ப நான் பழகிட்டேன். என்னால அந்த போன் அது எனக்கு மூளையே இந்த Linux ட்ரை பண்ணா இந்த க்ளோஸ் மார்க்லாம் ஆப்போசிட் ஆக்சன் இருக்கும். Mac ட்ரை பண்ணுவாங்க, Windows ட்ரை பண்ணுவாங்கலாம். ஒரு குழப்பம் வரும்ல மவுஸ் நவுத்துறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த போன்ல என்னயா ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்குன்னு. வேலைக்கு ஆவல 2014ல Windows ஐயா நான் கிளம்பறேன் அப்படினு சொல்லிட்டு முதமுறை கிளம்பறேன் எனக்கு போன் வேணாம் ஒண்ணு வேணாம்னு. அவனுக்கு சிடி விக்குது பரவாயில்ல. 2017ல Nokia வந்து Androidக்கு மாறறேன் டயர்ட் ஆயிருச்சு அப்படிங்குது. ஆனா அப்போ உலகம் என்ன இருந்துச்சு? அந்த டைம்ல மைக் செட் வந்துட்டாங்க. சாரி அந்த டைம்ல வந்து மத்த ஃபோன் வந்துட்டாங்க. பெரிய பெரிய ஃபோன்லாம் வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன படுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து CEO உட்கார்ந்து அழுறான். ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் Androidக்கு போய் இருந்திருக்கணும் அப்படின்றான். உடனே அந்த Google மோனோபொலின்னு சொல்லிட முடியாது. நான் Apple மாதிரி ஒரு பைபொலி பாலிபொலியும் இருந்துட்டு இருக்கான். மோனோபொலி இல்ல Android கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போனதனால எல்லா ஃபோனும் போயிடுச்சு. எங்க ஸ்டீப் ரூம்ல இந்த Nokia கம்பெனி இருந்துச்சு. தாத்தா வீட்டுக்கிட்டே அப்ப நிறைய பேர் அங்க வேலைக்கு போயிட்டு ஒரே மாத்தன ஒரு தான் Nokia செல்லமான கம்பெனி. நான் கூட 0000 நான் தான் வச்சிருந்தேன். அந்த டார்ச் லைட் இருக்கும் அதுதான் ஏன் அப்டேட் டார்ச் பகிரியான்னு சொல்லிட்டு அதுதான் அந்த வீடியோலலாம் காட்டி இருந்திருப்பேன். ஆட்டல் வீடியோலலாம் டார்ச் இருக்கு ஸோ அதுதான். ஸோ ரொம்ப ஒரு நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க Nokia பற்றி சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு. அப்புறம் படிக்க போனால் நம்ம ஏப்பா கேமராமேன் நிறைய பேர் என்னமோ நான் வந்து கேமராவில் காட்ட மாட்டேங்கிறேன் உங்ககிட்ட தான் நான் கண்டென்ட் திருடி நான் ஃபேமஸ் ஆகிறேன்லாம் கமெண்ட்டில் போடுறானுங்க. ஸோ அவன் தான் வர மாட்டேங்கிறான் ரொம்ப கூச்சப்படுவாப்பில். அவனை வச்சுக்கிட்டு நான் டெக் சேனல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுது. எல்லாம் இன்ட்ரோவர்ட் ப்ராப்ளம்ஸ். அதனால் என்ன நீங்கள் கில்ட்டுக்கு ஆகலான்னு ஆசைப்படாதீங்க. ஸோ இதுதான் கதை செம்பியானோட கதை. 1 2 3 நாங்கள் இன்ஸ்டாகிராம் நம்பர் இருக்கோம், மெஸ்டடானில் இருக்கோம், அப்புறம் டிஸ்கார்டில் இருக்கோம், யூடியூப்பில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இல்லை, ட்விட்டரில் இருக்கோம். ஸோ அதுதான் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அடுத்து 50K நோக்கி போயிட்டுருக்கோம். அது வந்தவுடனே உங்களுக்குலாம் அப்படியே நான் ஸ்டிப்டிஸ் ஆடலான் இருக்கேன். இது உங்கள் டெம்பிள் மங்கீஸ் பவர்ட் பை மெட்டா மெட்டா மங்கீஸ் பவர்ட் பை மெட்டா இது பிளாக் மங்கீஸ் இலக்கிய உங்கள் மெட்டா மங்கீஸ்.